ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் இந்தியா சேனல். நாம் இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சுடு தண்ணி நல்லா காய வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு சால்ட்டு சோடாமா போட்டுட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை எடுத்து மாவில் ஊற்றணும். கரண்டி வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைகிறப்போ கொஞ்சம் சூடு கம்மியானதும் நம்ம கையை வச்சு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நாம் உருண்டை பிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்லம் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி ஃபில்டர் பண்ணி திரும்பவும் நல்லா காய்ச்சலாம். காய்ச்சிட்டு வறுத்த எள்ளு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் வந்ததும் நம்ம இப்போது பூரணம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கட்டியாயிடும். இப்போ இந்த மாதிரி உருண்டை வச்சுட்டு நம்ம வாழை இலையில் தட்டி வச்சுக்கலாம். இப்போ இடையில அந்த பூரணத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இலை அப்படியே மடிச்சுக்கலாம். மடித்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம மடித்து மடித்து இந்த மாதிரி உருண்டைகளை வச்சுக்கலாம். இப்போ ஆவியில் வச்சாச்சு கொழுக்கட்டை, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.